நண்பர்களே, நான் உங்கள் காசி ரவிச்சந்திரன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுடைய சினர்ஜி வின் சேனல் தான். ரைட். அதாவது உலக மக்களால் அதிகம் விரும்பப்படும் பானம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. இது நம்ம வீட்டில் குடிக்கிற பானம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து தேநீர் தான், அதாவது டீ தான். உலகத்தில் எல்லா மக்களும் விரும்பி குடிக்கிறாங்க. சைனீஸ் ஆகட்டும், ஜப்பானீஸ் ஆகட்டும், நம்ம இந்தியன்ஸ் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, விரும்பி குடிக்கிறாங்க. பொதுவாக ஒரு காலையில் ஒரு 11:30 ஆச்சுன்னா போதும், அல்லது சாயந்தரம் ஒரு 4:30 ஆச்சுன்னா போதும், எங்கடா டீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுற ஆளில் நான் ஒரு முக்கியமான ஆள். பொதுவாக நம்ம எல்லோரும் அதே மாதிரி தான் இருக்கோம். நம்ம இருக்கோம் ரொம்ப ஒரு அற்புதமான பானம் தான். அதில் எத்தனை வெரைட்டி இருக்குது, என்ன அப்படிங்கிற எல்லா தகவலும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரோட்டில் ரெண்டு நண்பர்கள் சந்திச்சிட்டாவே போதும், அவங்க பேசுகிறது என்ன மச்சான் டீ சாப்பிட போகலாமா அப்படிங்கிறது தான். இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, உலகம் முழுவதுமே இப்படி தான் இருக்குது. நிஜமாகவே உலகத்தில் தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகமாக குடிக்கப்படும் பானம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது டீ தாங்க. இதனுடைய மார்க்கெட் வேல்யூ சுமார் 100 பில்லியன் டாலருக்கும் அதிகங்க. இதுலேருந்தே நம்ம இதோடய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். நாம் குடிக்கிற அந்த தேயிலையின் தாவர பெயர் கேமிலியா சினிசிஸ் அப்படிங்கிறது பேர். குட்டையாக வளரக்கூடிய அந்த தேயிலை செடியானது ஏஷியாவை பூர்வீகமாக கொண்டது தான். பிளாக் டீ, க்ரீன் டீ, ஒயிட் டீ, எல்லோ டீ, ஓலாங் டீ, இப்படி பலவிதமான டீக்கள் இருக்குது. இப்படி இருந்தாலும் இவை அனைத்துமே அந்த இலைகளை எப்படி பதப்படுத்தி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி அப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சூட்சமே அடங்கியிருக்கு. இந்த டீ பழக்கம் உலகத்தில் 2000 வருடத்திற்கும் முன்பே சீனர்கள் மத்தியில் முதல் முதலாக ஆரம்பித்ததாங்க. ஆரம்ப கட்டத்தில் நாம் இப்போ குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலவேம்பு கஷாயம், கபசுர குடிநீர், இது மாதிரி தான் ரொம்ப கசப்பாக இருந்தது. அதன் பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாடிஃபிகேஷன்லாம் செஞ்சு பல்வேறு முயற்சிக்கு பிறகு அந்த கசப்பு தன்மையெல்லாம் குறைச்சி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க. நண்பா, இவங்க மட்டும் இப்படி செய்யலைன்னா நாம் இப்போ இவ்வளோ சுகமாக டீ குடிச்சிட்டு இருக்க முடியாது. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பணக்காரர்கள் மட்டும்தான் டீ குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை இருந்ததுதான். 1810 பிரிட்டனில் இருந்த தொழிலாளர்கள் வந்து இதுக்காக வந்து இந்த விருட்சாக பானத்தை நாங்களும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய போராட்டம்லாம் கூட நடத்தியிருக்காங்களாம். அதன் பிறகு தான் அந்த ரோட் சைடில் ஃபுல்லாக டீ கடை கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை தான் நம்மளும் இன்றைக்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த டீயில் ஆக்சிலைட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குங்க. என்னதான் டீ வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் இந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால நம்ம வந்து அளவோடு தான் டீயை வந்துட்டு பருகணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 82% மக்களுக்கு வந்துட்டு இந்த ஹாட் டீ அப்படிங்கிறது பிடிக்காதான். அவங்க எப்போவுமே விரும்பி குடிக்கிறது அந்த ஐஸ் டீ தான் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் அது வந்து குளிர்காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக இருக்கட்டும், அட அக்னி நட்சத்திரமாக தான் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நேரடியாக போனோம் அப்படின்னா, மாஸ்டர் சூடாக 2 டீ கொடுங்க 3 டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாக தான் நம்ம குடிப்போம். இதான் நம்மளுக்கு பழக்கம். நம்ம அந்த ஐஸ் டீயெல்லாம் நிச்சயமாக ஃப்ரீயாக கொடுத்தா கூட குடிக்க மாட்டோம். உலகத்தில் இந்த டீ குடிக்கிறதுல எவ்வளவோ வித்தியாசங்கள் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டீ அப்படின்னா அது எங்கே அப்படின்னா, அது வந்து ஹிமாலயன் டீ அப்படிங்கிறதாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு டீயில் வந்துட்டு அந்த ஆர்கானிக் வெண்ணையும் கொஞ்சம் போட்டு குடிப்பாங்களாம். அது இது வரைக்கும் நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் யாரும் குடிச்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான ஒரு பழக்கம்தான். பொதுவாக சைனாவில் இருந்து இந்த டீ ஆனது டார்ஜிலிங்க்கு நம்ம அசாம் பகுதிக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி, மூணாறு, இன்னும் பல ஏரியாவுக்கு கொண்டு வரப்பட்டதுங்க. உலகத்தில் டெய்லி அதிகமாக டீ குடிக்கிற மக்கள் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு அந்த டர்க்கி என்று அழைக்கப்படக்கூடிய துருக்கி நாட்டு மக்கள் தான். மக்கள் ரொம்ப அதிகமாக டீ குடிப்பாங்க போல இருக்குது. செகண்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அயர்லாண்ட் அப்படிங்கிற நாட்டு, அதாவது அந்த ஐரிஷ் மக்கள், அவங்களும் வந்து அளவுக்கு அதிகமாக டீ குடிக்கிறாங்க. இந்த டீ பேக் அல்லது டிப் டீ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குறிப்பாக ட்ரெயினில் போகும்போது அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்குதோ அதுதான் நம்ம அதை குடித்தாகணும். இது ஒரு புரட்சிகரமான மாற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் வந்துட்டு அந்த டிப் டீயில் ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பச கம் இதெல்லாம் வந்து உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. உலகத்தில் டீ அதிகமாக உற்பத்தி செய்யும் நாடுகள் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதலிடம் சைனாவுக்கு தாங்க எப்போ போல். 2வது இடம் நம்ம கண்ட்ரி தான் இந்தியா. 3வது கென்யா. 4வது ஸ்ரீலங்கா. 5வது டர்க்கி. 6வது வியட்நாம். 7வது இந்தோனேஷியா. 8வது அர்ஜென்டினா. 9வது ஜப்பான். அண்டு 10வது இடம் ஈரானுக்கு தான். நம்ம நாட்டுக்குள்ளே டீ அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது டார்ஜிலிங் தான். அடுத்தது கேரளாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டும் வருது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்,
டீயை பற்றி நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அளவோடு தேநீர் பருகுவோம், ஆனந்தமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.